இன்றைக்கு ராகுல் சாங்கிரித்யாயன் எழுதிய ஊர் சுற்றுப் புராணம் என்கின்ற நாவலை பற்றி நான் இங்கு ஒரு உரையாற்ற இருக்கிறேன் நூலாசிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலே ஆஜம்கட் மாவட்டத்திலே பண்டகா என்ற இடத்திலே பிறந்தவர் இவர் தன் வாழ்வில் பல மொழிகளை கற்றறிந்து ஹிந்தியோடு பாலி சமஸ்கிருதம் அரபி உருது பாரசீகம் கன்னடம் சிங்களம் பிரெஞ்சு ரஷ்யன் போன்ற பல மொழிகளை கற்றிருந்து உலக நாடுகள் பலரிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் இவர் ஒரு பன்மொழி புலவராய் விளங்கியவர் இவருக்கு ஆரம்ப கல்விதான் அதிகமாக படிக்கவில்லை இருந்தாலும் இவர் மிகப்பெரிய பேரறிஞராக கருதப்பட்டார் அந்நிய நாடுகளிலே இவர் ஒரு பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் திபெத் இலங்கை ஈர ஈரான் சீனம் முன்னாள் சோவியத் யூனியன் உள்ளிட்ட பல உலக நாடுகளுக்கு இவர் அந்த காலத்திலேயே பயணம் மேற்கொண்டிருக்கிறார் திபத்துக்கு இவர் வந்து புத்த துறவியாக சென்று அங்கிருந்து பல மதிப்புள்ள புத்தகங்களையும் ஆவணங்களையும் ஓவியங்களையும் இந்தியாவிற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் இவையெல்லாம் முன்னர் இந்தியாவின் நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஏப்ரல் பதினாலு அன்று தன்னுடைய எழுபதாவது வயதில் இவர் மறைந்தார் இவர் அனைவராலும் ராகுல்ஜி என்று அன்போடும் அழைக்கப்படுகின்றார் இவர் பல்வேறு துறைகளிலே பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய புத்தகங்களிலே மிகவும் பிரபலமான முக் முக்கியமான புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்கள் வால்காவிலிருந்து கங்கை வரை சிந்து முதல் கங்கை வரை பொது உடைமைதான் என்றால் என்ன என்கின்ற புத்தகங்கள் மிகவும் பிரபலமானவை இந்த ஊர் சுற்றி புராணம் என்பவும் இந்த பயன் நூலம் மிகவும் பிரபலமானது இந்த நூலினை நியூ செஞ்சுரி புக்ஹவுஸ் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே அவர் இந்தியில் எழுதியிருக்கிறார் தமிழிலே எத்திராஜு என்பவர் அவருடைய நூலை மொழிபெயர்த்திருக்கிறார் எனக்கு தெரிந்தவரை அனைத்து ராகுல் என் நூல்களையும் இவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பதிப்பாக நியூ செஞ்சுரி புத்தக பதிப்பகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தின் விலை நூற்றி முப்பது ரூபாய் இவர் இந்த ஊர் சுற்றும் புராணம் என்பது ஒரு ஒரு பயண நூல் என்பதை விட இது வந்து ஊர் சுற்றும் சாஸ்திரம் என்கின்ற வகையிலே நாம் இதை பார்க்க வேண்டும் பயண நூல்கள் நிறைய நாம் பார்த்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமானது இந்த நூலுடைய அடிப்படை நோக்கம் ஊர் சுற்றும் எண்ணத்தை தோற்றுவிப்பதல்ல ஊர் சுற்றிகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிற இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூலினுடைய அடிப்படையின் நோக்கமாகும் மனிதன் அனுபவ அறிவுடன் விஞ்ஞான அறிவையும் பெறுவானேயானால் அவனால் மிக அளப்பரிய சாதனைகளை செய்ய முடியும் என்கின்ற அந்த கூற்றுக்கு இந்த நூலாசிரியர் ஒரு உதாரணம் வாசகர்களின் மனத்திலே நிச்சயமாக இந்த நூலை படித்தால் ஊர் சுற்றும் எண்ணம் தோன்றத்தான் செய்யும் ஊர் சுற்றுவர்களுக்கு நிச்சயமாக இது தலை சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உலகத்தில் உள்ள பொருள்களிலே தலை சிறந்த பொருள் எதுவென்றால் ஊர் சுற்றுவதுதான் என்பது அடியனின் தாழ்மையான கருத்து என்றுதான் இந்த நூலிலேயே இந்த நூலாசிரியர் தொடங்குகின்றார் ஊர் சுற்றுவதை விட தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் பயன் விளைக்கக்கூடிய பொருள் வேறு எதுவுமே கிடையாது என்று இவர் ஆழமாக தன்னுடைய கருத்தை தன்னுடைய புத்தகம் நெடுகளையும் முன்வைக்கிறார் இயற்கையாகவே புராதன மனிதன் மிகவும் ஊர் சுற்றியாகத்தான் இருந்தான் என்றுதான் இவர் தொடங்குகிறார் அந்த காலத்திலே புராதன மனிதன் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வீடு வாசல் தோப்பு தரவு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வாரத்து பறவைகளைப் போல சுதந்திரமாக பல இடங்களிலே நிலத்திலே சுற்றி கொண்டிருந்தார்கள் குளிர்காலத்திலே ஒரு இடத்திலே இருந்தால் கோடை காலத்திலே வேறொரு இடத்திலே இருப்பார்கள் புராண புராதன காலத்திலே இந்த ஊர் சுற்றுகளின் போக்குவரத்து நடக்காமல் போயிருந்தால் மனித சமூகமே மீளா துயரில் ஆழ்ந்திருக்கும் என்று இவர் கூறுகின்றார் பழங்கால ஊர் சுற்றிகளில் ஆரியர் சகர் ஹூனர் இவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களுடைய இரத்தக்கரை படிந்த வரலாறு மிகவும் முக்கியமானது அதிகமாக இது குறித்து பதிவு செய்யப்படவில்லை இருந்தாலும் மங்கோலிய ஊர் சுற்றிகளை பற்றி அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் உலகத்திலே புதிய விஞ்ஞான யுகத்தை தூக்கினார்கள் என்று இவர் கூறுகிறார் குறிப்பாக மேற்கத்திய நாட்டிலே வெடிமருந்து பீரங்கி கந்தகம் அச்சகம் திசைகாட்டி மூக்கு கண்ணாடி ஆகிய பொருட்கள் இவர்கள்தான் அறிமுகப்படுத்தினார்கள் இப்பொருட்களை மேல நாடுகளுக்கு சென்று அளித்தவர்கள் மங்கோலிய இன ஊர் சுட்டிகள் என்று கூறுகின்றார் இந்த வகையிலே மேற்கு நாடுகளை முன்னேற அவர் உதவினார் விஞ்ஞான யுகத்தை நிறுவ அவர்கள் உதவினார்கள் இது தவிர வாஸ்கோடகாமா கொலம்பஸ் போன்ற ஊர் சுட்டிகளும் மேல நாடுகளுக்கு ஒரு அளப்பெரிய பங்கினை ஆற்றியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் நம்முடைய பாரதமும் சீனாவும் கூட ஒரு காலத்திலே மிக புகழ்பெற்ற ஊர் சுற்றுகளை தோற்றுவித்திருக்கின்றன பல இந்திய யாத்திரியர்கள் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கில் அல்ல தெற்கிலும் கிழக்கிலும் இலங்கை பர்மா மலேயா ஜாவா தாய்லாந்து கம்போடியா போர்னியோ பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகளில் சென்று தங்களுடைய செல்வாக்கினை பரப்பியுள்ளார்கள் என்று கூறுகிறார் கடைசியாக ஊர் சுற்று மனப்பான்மையை நம் இந்தியர்கள் இழந்து விட்டதால் தான் ஆங்கிலேயர்களுக்கு நாம் சுமார் எழுநூறு ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தோம் என்று இவர் பதிவு செய்கிறார் உலகத்திலே தோன்றிய பல மத தலைவர்களும் அநேகர்களாக ஊர் சுற்றுகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் ஆச்சார அனுஷ்டாத்திலும் அறிவு கூர்மையிலும் நற்பண்புகளிலும் மிகச்சிறந்தவராக திகழக்கூடிய புத்தபிரான் ஊர் சுற்றுகளின் அரசராக திகழ்ந்தார் என்று கூறுகிறார் மாரிக் காலத்தில் மூன்று மாதங்கள் தவிர மற்ற நாட்களில் சொந்த மண்ணிலேயே சொந்த இடத்திலே இருப்பதை பாவம் என்று புத்தர் கருதினார் அவர் தம் சீடர்களுக்கும் ஊர் சுற்ற வேண்டும் ஊர் சுற்றி தன்னுடைய மதத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் பணித்திருக்கின்றார் அவர்களுடைய சீடர்களும் எப்போதும் ஊர் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் மேற்கில் மக்தூனியா எகிப்து ஆகிய நாடுகளிலிருந்து கிழக்கிலே ஜப்பான் நாடு வரையிலும் வடக்கிலே மங்கோலியாவிலிருந்து தெற்கில் பாலித்தீவுகள் வரையிலும் சுற்றி தீர்த்தார்கள் அவர்களுடைய மத கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஒரு பரந்த இந்திய செல்வாக்கினை உருவாக்குவதிலே புத்த சீடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பாரதத்தின் தொன்மையான மதங்களில் ஜைன மதமும் ஒன்று இந்த ஜைன மதத்தை தோற்றுவித்த நிறுவிய மகாவீரரும் ஒரு மிக பிரபலமான ஊர் சுற்றி தவ வகிமையால் எல்லாவற்றையும் பெற்றுவிடும் என்று சொன்ன ஆதிசங்கரர் ஏன் இந்தியாவின் நாலு பக்கங்களிலும் ஊர் சுற்றினார் என்ற கேள்வியையும் இவர் எழுப்புகிறார் வரலாற்றில் இவர்களெல்லாம் அடுத்து வருகிறவர் குருநானக் இவர் பழமையானவர் அல்ல இந்த குருநானக்கும் ஒரு மிகப்பெரிய ஊர் சுற்றியாக இருந்தார் இவர் இந்தியா மட்டுமல்லாமல் பாரசீகம் மற்றும் அரபு நாடுகளில் கூட சென்று அவர் அவருடைய ஊர் சுற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு நடந்த பல நிகழ்வுகளை இவர் முன்வைக்கின்றார் இந்த புத்தகத்தில் குருநானக் பற்றி பேசும்போது முன்வைக்கின்றார் பழைய நூற்றாண்டு வரலாற்றை விட்டுவிட்டு புதிய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தயானந்தரை பற்றி பேசுகின்றார் தயானந்தர் அநேகமாக பாரத நாடு முழுவதும் சுற்றிவிட்டார் நூல்களை ஏற்றி கொண்டும் சாத்திரங்களை பற்றி விவாதங்கள் புரிந்து கொண்டும் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருந்தார் இந்த தயானந்தரை பற்றி குறிப்பிடும்போதே அவர் நூலாசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு என்னென்னா மதம் கடந்து போனால் சாரி கடல் கடந்து போனால் மதம் அழிந்துவிடும் என்கின்ற பிரச்சாரத்தை அடித்து நொறுக்கியவர் தயானந்தர் தான் அவர் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் உலக நாடுகள் முழுவதும் சென்று வர வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களை பணித்தார் என்று இவர் பதிவு செய்கின்றார் இவருடைய சுயசரிதை எழுதும் போதே நூலாசிரியர் அதற்கு பெயர் மேரி ஜீவன் யாத்ரா தான் வைக்கின்றார் என்னுடைய வாழ்க்கை பயணம் என்று தான் குறிப்பிடுகின்றார் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நாம் அந்த என்னுடைய இலக்கை அடையாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு விட்டு செய்கின்ற செய்தி செய்தி நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணம்தான் என்பதை இவர் முன்வைக்கின்றார் இன்னொரு விஷயத்தை இவர் சொல்கின்றார் உபரிடங்களில் சொல்றாங்க இல்லையா நட நடந்து கொண்டே இரு இதை வந்து ஒரு அழுத்தமாக சொல்கின்றார் மனிதன் என்பவன் வாழ்க்கை முழுவதும் நடக்க வேண்டும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக இவர் சொல்கின்றார் உலகத்திலேயே மதங்களை பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள் இந்த மதம் தான் பழமையான மதம் இது ப புதுமையான மதம் என்றெல்லாம் பேசுகின்றார்கள் இந்த மதம் என்பது மிகவும் சிறிய விஷயம் என்று குறிப்பிடுகின்றார் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது உண்மையிலேயே உலகத்திலேயே மிக பழமையான தொன்மையான மதம் என்று ஒன்று இருக்குமானால் அது ஊர் சுற்றி தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த மதத்தை குறிப்பிடும்பொழுது குறிப்பாக இந்த ஊர் சுற்று மதத்தை பற்றி குறிப்பிடும்பொழுது அவர் என்ன சொல்கின்றார் மற்ற மதங்களைப் போல இது செத்த பின்பு சிவலோகத்தையும் கற்பனை சொர்க்கத்தையும் காட்டுவதில்லை நிஜ வாழ்க்கையிலேயே உண்மையை காட்டுகின்றது சமுதாயத்தின் எதிர்காலமே இந்த ஊர் சுற்றுகளின் தரத்தை பொறுத்திருக்கிறது என்று சொல்கின்றார் ஆகவே ஒவ்வொரு இளைஞர்களும் யுவதிகளும் ஊர் சுற்றும் விரதம் பூண வேண்டும் இந்த விரதத்திற்கு எதிராக செயல்படும் வாதங்கள் எல்லாம் பொய்யானவை கதைக்குதவாதவை என்று அவர் கூறுகின்றார் ஆதிசங்கரரும் துறவி பூண்டவர் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஊர் சுற்றுவதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை உலகில் மனிதப் பிறவி என்பதே தான் எடுக்க முடியும் இவர் புத்தமத்தை சேர்ந்தவர் அதனால் மறுபிறவியில் இவருக்கு இல்லை அதனால் இவர் கூறுகிறார் உலகில் மனிதப் பிறவி ஒரு தான் எடுக்க முடியும் எனவே எதிர்கால ஊர் சுட்டிகளே புறப்படத் தயாராகுங்கள் உங்களை வரவேற்க உலகம் இரண்டு கைகளையும் விரித்து காத்து கிடக்கிறது என்று இவர் தன்னுடைய முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார் அந்த முதல் அத்தியாயத்திற்கு அவரிட்ட தலைப்பு ஊர் சுற்றும் அவா அடுத்து இரண்டாவது அத்தியாயம் தடைகளை தகர்த்தி ஊர் சுற்ற வேண்டும் என்றாலே இயல்பாகவே தடைகள் இருக்கும் பகவத்கீதை புதிய முந்தையில் பழைய கல்லை தந்து ஆங்காங்கே சில உண்மைகளையும் சொல்கின்றது பகவத்கீதை சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்று சொன்னால் ஆயிரம் மனிதர்களில் ஒரு சிறந்த துறவி தோன்றுகிறான் என்று கீதை சொல்கிறது இதுபோல் லட்சக்கணக்கான ஊர் சுட்டிகளில் தேர்ந்தெடுத்தால் ஒரு சில பேர் தலை சிறந்த முதல்தர ஊர் சுட்டிகளாக இருக்க முடியும் என்று இவர் கூறுகிறார் தடைகளை தகர்த்தெறிந்து வெளிவர வேண்டியது ஊர் சுற்றிக்கு அவசியம் வெளி உலகத்தின் தடைகளை விட மனிதனுக்கு உள்ளத்தில் தான் அதிகமாக தடை என்று இவர் கூறுகிறார் பிறந்த பூமி சொர்க்கத்தை விட சிறந்தது தான் நம்முடைய பிறந்த மண் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் நாம் பிறந்த மண்ணை விட்டு தொலைவில் இருக்கும்பொழுதுதான் நாம் அந்த பிறந்த மண்ணின் மேல் ஒரு அன்பும் மரியாதையும் செலுத்த இயலும் என்று கூறுகிறார் பற்று என்பது பிறந்த மண்ணோடு நம்மை பிணைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் இருப்பது அல்ல என்று ஆழமாக கூறுகின்றார் ஊசுற்று வாழ்க்கையில் அவன் எவ்வளவு தூரம் போகிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருக்கு நண்பர்கள் அதிகமாகி விடுவார்கள் எல்லா இடங்களிலும் அன்பால் அவன் பிணைக்கப்படுவான் ஒவ்வொருவரும் தன் பிறந்த மண்ணிற்கான கடமை தம் உள்ளத்திலே அதை பற்றிய இனிய நினைவையும் நன்றியுணர்ச்சியையும் பெருகிக்கொள்ளுவில் தான் இருக்கிறது என்று கூறுகிறார் பிறந்த மண்ணிற்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய தடையாக ஊர் சுற்றுவதற்கு அவர் சொல்வது தாயைத்தான் தாய்ப்பாசம் வந்து எதற்கு எதோடும் ஒப்பிட முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது தாய்க்கு வந்து யாராலையும் நன்றிக்கடனே செலுத்தவே முடியாது அது அதை பற்றி ஒரு பேச்சே கிடையாது ஆனால் அதை தீர்க்கும் வழி என்னவென்று சொன்னால் தன் தாயிலின் மடியிலேயே அமர்ந்து விடுவது அல்ல தாயின் புகழை ஒளிபரச்சுவது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தலையாய கடமை தன் நற்காரியங்களாலும் தன் நர் புகழாலும் மட்டுமே தாயின் பெயரை ஒளி செய்ய முடியும் அதற்கும் இவர் புத்தரை எடுத்துக்காட்டாக சொல்கின்றார் புத்தர் மாயாதேவியின் மகன் என்கின்ற பெயர் பெற்று தன்னுடைய தாயை சிரஞ்சீவியாக்கிவிட்டார் அதுபோல் ஒவ்வொரு மகனும் தன் தாயை ஒரு மிகப்பெரிய ஒளிவீசும் ஒரு சிரஞ்சீவியாக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அங்கங்கே இவர் புத்தகத்தில் பல விஷயங்கள் சொல்லும்போது ஒரு தத்துவார்த்த ரீதியாக பல விஷயங்களை முன்வைக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ மேதை அவர் என்ன சொல்கிறார்னா தாய்மார்கள் தம் சொற்ப சுயநலத்தினால்தான் தமது ஊர் சுற்றி மகன்களை புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிறார் ஊர் சுற்றி மகன்களை புரிந்து கொள்வதற்கு அவருடைய சுயநலம் காரணமாக இருக்கிறது அவர்கள் தம் அருகிலேயே வாழ்நாள் முழுவதுமே விழுந்து கிடக்க வேண்டும் என்று தாய்மார்கள் விரும்புகிறார்கள் கல்வி இல்லாத தாய்மார்களுக்கு என்னவென்றால் இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கல்வி அறிவு பிடித்த தாய்மார்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் நான் இப்படி சொல்கின்றேன் என்று அவர்கள்லாம் என்னை திட்டக்கூடும் அவர்கள் என்னை சபிக்கவும் கூடும் ஆனால் நான் எல்லாவற்றையும் சுமக்க தயார் இயேசுநாதரை போல அத்தனை சாபங்களையும் திட்டுகளையும் நான் சுமக்க தயார் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பறவைகள் பறவைகள் வந்து தம் குஞ்சுகளுக்கு ரக்கைகளை முளைக்கும் ரக்கைகள் முளைக்கின்றவரை தான் தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறவைகள் பொறுப்பு வைக்கின்றன குஞ்சுகளுக்கு ரக்கைகள் முளைத்தால் அவை சுதந்திரமாக பறக்க ஆரம்பித்துவிடும் அதுபோலத்தான் ரக்கைகள் முளைக்கும் வரைதான் தாய்மார்களுக்கு பொறுப்போடு இருக்க வேண்டும் அதற்கு பிறகு சுதந்திரமாக விட வேண்டும் என்று கூறுகின்றார் தாய் தன்னுடைய மகனை பிணைத்து கொள்ள விரும்புகின்றாள் ஆனால் அந்த மகன் திருமணமான பிறகு மனைவியின் கவர்ச்சியாலும் குழந்தைகளின் பாசத்தாலும் கட்டுண்டு அந்த தாயோடு வைக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது என்று அவர் ஒரு கேள்வியும் கூடவே எழுப்புகின்றார் முன்னால் திருமணத்திற்கு முன்னால் தாயை நேசித்தது போலவே திருமணத்திற்கு பின்பும் தாயை நேசிப்பான் என்று ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அதனால் மகனுடைய ஊற்றும் எண்ணத்திற்கு தடையாமல் தடையாக இல்லாமல் இருப்பதுதான் தாய் கழகு அதே போல் தாயின் பிடிவாதத்தை பொருட்படுத்தாமல் மாபெரும் லட்சிய பாதையில் நடைபோட்டு செல்வதுதான் மகனுக்கழகு என்று அந்த தாயை பற்றி குறிப்பிடும்போது போது குறிப்பிடுகின்றார் தாய்க்கு பிறகு அவர் குறிப்பிடுவது தந்தை தந்தை வந்து எந்த தந்தையும் அடக்குமுறையால் வென்றதில்லை என்பதை வந்து நிறைய தந்தைமார்கள் புரிந்து கொள்வதில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் எல்லா தந்தைகளுமே முட்டாள்களாக இருப்பதில்லை சில தந்தைமார்கள் வந்து பதினைந்து வயது வரை அடக்குமுறையை கடைபிடித்தாலும் அதற்கு பிறகு அது அடக்குமுறையை தந்தைமார்கள் கடைபிடிப்பதில்லை அவர்கள் தந்தைமார்கள் எல்லாம் கொஞ்சம் புத்திசாலிகள் ஆனால் அடக்குமுறையால் தன்னுடைய மகனை கட்டுண்டு வைக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் என்று கூறுகின்றார் இங்கேயும் ஒரு தத்துவத்தை சொல்கின்றார் மகனை ஐந்தாண்டு வரை சீராட்ட வேண்டும் பத்தாண்டு வரை அடக்கி ஆள வேண்டும் பதினாறு ஆகிவிட்டாலோ அவனை நண்பனாகவே கருத வேண்டும் இது சாத்திரம் கூறுகிறது இதிலிருந்து அவர் பல விஷயங்களை சொல்கிறாரு மாபெரும் லட்சியத்தை முன்னோக்கி செல்லும் மகன் ஒருவேளை தந்தை முட்டாளாக இருந்தால் கூட அதை பொருட்படுத்தக்கூடாது வெளியுற தலைகளுடன் மாபெரும் உள்ளுணர்வு தடை மனதின் பலவீனம் தான் என்கின்றார் இதை இதெல்லாம் வெளியூர புற தடைகள் உள்ளே இருக்கிற தடை வந்து மிகப்பெரிய தடை வந்து பலவீனம்தான் உண்மையிலே வாழ்க்கை வந்து ஒரு நீர்க்குமிழி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வாழ்க்கை வந்து நீர்க்குமிழியே கிடையாது இது வந்து ரொம்ப ஒரு தவறான கருத்து மனித வாழ்க்கை வந்து நிலையானது மனித வாழ்க்கை வந்து அற்புதமானது அது கூட பகவத்கீதையிலேருந்து ஒரு சொல்கிறாரு அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிற ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு நீ உன் உள்ளத்தில் பல பலவீனத்தை விட்டுவிட்டு எழுந்து வா அர்ஜுனா என்று கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா அதே போல தான் இளைஞர்களுக்கு உன் மனதிலிருந்து பலவீனத்தை விட்டு எழுந்து வா என்று சொல்கின்றார் அதே மாதிரி நீங்கள் ஊர் சுற்றும் போது உன் சட்டை பையின் மீது அல்லாமல் உன் அறிவு பலம் இவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்கின்ற பணம் எத்தனை நாட்களுக்கு வரும் அறிவும் பலமும் தான் கூடவே துணை நிற்கும் என்று கூறுகின்றார் அடுத்த அத்தியாயம் வந்து கல்வி மற்றும் வயது இதை பற்றி குறிப்பிடும்போது அவர் இந்திய நாடு முழுவதுமே வீடு வாசல் தொடர்ந்து ஊர் சுற்றி ஆகிவிட்டாலும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா இந்த ஊர் சுற்றுவதால் நாட்டிற்கும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது அப்படி என்கிறார் கல்வி வயது என்று சொல்லும்போது இது எதுக்கு நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம் இந்த கல்வி வயதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதவி அடைவதற்காகத்தான் அதனால் இவர் என்ன சொல்கிறன்னா ஊர் சுற்றி என்கின்ற என்பதே ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய பதவி அப்படின்னு சொல்கிறாரு ஊர் சுற்றி வந்து சமுதாயத்துக்கு சுமையாக இருக்கக்கூடாது ஆன வெளிநாடுகளிலோ உள்நாடுகளிலோ ஊர் சுற்றும் போது பிச்சை எடுக்கக்கூடாது பிச்சை எடுப்பது அவருடைய தொழில் அல்ல சுயமரியாதை உள்ளவனால் மட்டும்தான் ஒரு சில சிறந்த ஊர் சுற்றியாக இருக்க முடியும் என்று இவர் ஆழமாக பதிவு செய்கின்றார் எனவே கல்வியும் வயதும் மிகவும் முக்கியமானது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கருத்து என்னென்னாக்கா ஊர் சுட்டினா அங்கங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு இருப்பாங்கன்ட்டு அது கிடையாது இவர் ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு உலகிலிருந்து பெறுவதை காட்டிலும் நூறு மடங்கு அதிகமாக அவன் உலகிற்கு தர வேண்டும் இதுதான் ஊர் சுட்டியுடைய தலையாய கடமை என்கின்றார் எல்லா ஊர் சுட்டிகளும் அப்படி தான் இருந்திருக்காங்க முதல் தர ஊர் சுட்டிகள் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இவருடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு என்னென்னா முதன் முதல்ல அவர் ஊர் சுற்று மர்மம் எப்போது அவருக்கு ஏற்படுது என்று சொன்னால் ஒரு ஒன்பது வயது சிறுவனாக இருக்கும்போது காசிக்கு அவருடைய சித்தப்பா கூட்டுட்டு போகிறாரு சித்தப்பா கூட்டுக்கிட்டு போ போகும்போது கையை பிடிச்சிட்டே கூப்பிட்டு போகிறாரு காசியில் கூட்டம் ஜாஸ்தி எங்கேயாவது பையன் தவறிட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காக கையை பிடிச்சிட்டே கூப்பிட்டு போகிறாரு சித்தப்பா தன்னை கையை பிடிச்சிட்டு கூட்டு போகிறத தன்னை ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதுனார் இவர் என்ன அது நம்ம ஒம்பது வயசு பையன் ஆகிட்டோம் நம்மளை இன்னும் கூட கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு எங்கே போனாலும் சித்தப்பா கையை பிடிச்சிட்டே கூப்பிட்டு போகிறாரு அப்போ வந்து இவர் மனசுக்குள்ள ஒரு உள்ள கிடக்க என்னன்னாக்கா நம்ம சித்தப்பா இல்லாமல் எப்படியாவது ஒரு நாளாவது நம்ம இந்த காசியில் என்னென்ன இடம் நாம் பார்க்கணுன்னு நினச்சோமோ அந்த இடத்துல நம்ம பார்த்துருணும் அது மட்டும் இல்லாமல் காசியில் சில புத்தகங்கள்லாம் வாங்கணும்னு நம்ம நினச்சோம் அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஒரு நாள் சித்தப்பாவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தான் என்னென்ன இடங்கள்லாம் காசியில் பார்க்கணுன்னு நினைச்சாரோ அந்த இடங்கள்லாம் பார்க்குறாரு அதற்கு பிறகு தான் ஆவ தன் விரும்பிய புத்தகங்கள்லாம் அவர் வாங்குறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு அதுக்கு அடுத்தபடியாக பதினாலாவது வயதில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெண்டிய நீண்ட நெடும் பயணம் அவர் மேற்கொள்கின்றார் அதற்கு பிறகு பதினாறு தான் அவர் வந்து ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறார் அவர் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நூற்றி நாற்பத்தி மூன்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஏற்கனவே அவர் பயணம் செய்த நாடுகளை எல்லாம் குறிப்பிட்டேன் பல நாடுகளை அவர் ஊர் சுற்றி இருக்கிறார் முதல் தர ஊர் சுற்றி ஆவதற்கு அறிவுள்ளவனாக இருத்தல் அவசியம் அப்படின்ற அறிவில்லாமல் ஒரு ஊர் சுற்றியாகவே இருக்க முடியாது பன்னெண்டு பதினாலு வயதில் ஊர் சுற்ற வேண்டும் என்கின்ற முடிவை அவன் எடுக்கலாம் ஆனால் அப்போது என்ன செய்யணும்னாக்கா உல்லாச பயணம் என்கின்ற சாக்கிலே சிறு சிறு பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் குறைந்தது பதினாறு அல்லது பதினேழு வயதில் தான் ஊர் சுட்ட ஆரம்பிக்க வேண்டும் இருபத்தி நாலு வயதுக்குள்ள ஊர் சுட்ட ஆரம்பிச்சிடணும் எப்படியாவது அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்றாரு அதே மாதிரி படிப்பு கல்வி தகுதினா குறைந்தது எஸ்எஸ்எல்சி படிப்பாவது வேணும் எஸ்எஸ்எல்சி படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாரு எஸ்எஸ்எல்சி படிப்பு இருக்கிறது மட்டும் போகாது அந்த ஊர் சுற்றிக்கு அடிப்படையாக எதிலே ஞானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் பூகோளத்தில் இருக்க வேண்டும் வரலாறு கணக்கு இலக்கியம் ஆகிய இந்த நான்கு விஷயங்களும் அவருக்கு அறிவு அவசியமாக தேவை தேவைப்பட்டால் இன்னும் நான்கு ஆண்டுகள் படித்து பட்டப்படிப்பு வாங்கி கூட செல்லலாம் ஒன்றும் தவறில்லை இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார் அதேமாதிரி ஊர் சுற்றும் முடிவு மேற்கொண்டவுடன் நூலகங்களுக்கு சென்று நூலகங்கள் படிக்க வேண்டும் என்றார் வெறும் புத்தக ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள் அதுபோல் எஸ்எஸ்எல்சி பட்டப்படிப்பு படித்தால் கூட நூலகத்துக்கு சென்று நிறைய நூல்களை படிக்க வேண்டும் பயண நூல்களை படிக்க வேண்டும் ஊழியல் நூல்களை படிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார் குறிப்பாக வாழ்க்கை வரலாறுகளை நிறைய படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் எந்த ஒரு பயண நூல் படிக்கும் பொழுதும் உலக படத்தை கவனித்து கொண்டே படிக்க வேண்டும் என்றார் ஒரு பயண நூலில் ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடுறாங்கன்னா அந்த இடம் அந்த உலகத்தில் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை வேணும் அப்போ அந்த உலக படத்தை கையில் வச்சுக்கிட்டே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி உலகத்தின் நாலா பக்கங்களிலும் ஊர் சுற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலம் ரஷ்ய மொழி சீனம் பிரெஞ்சு ஆகிய இந்த நான்கு மொழிகளையும் கற்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஊர் சுற்றுகளின் உடல் வந்து அப்படியே மிருதுவாக மலரை போல இருக்கக்கூடாது உருக்கு போல ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இதற்கு தேவைப்பட்டால் உடற்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சி மிகவும் அவசியம் என்று சொல்கின்றார் இந்த உடற்பயிற்சியில் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணுன்றாரு என்னென்னா ஊர் சுற்றும் போது நிறைய சுமைகளை முதுகிலே தான் சுமக்க வேண்டியதாக இருக்கும் வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அதுபோல் இருப்பதனால நாம் வந்து முதுகிலே பலுவை தூக்கி கொண்டு ஒரு ஐந்தாறு மைல் நடந்து பழக வேண்டும் அதை தவிர இன்னொரு என்ன பண்ணணுன்னாக்கா மண்வெட்டி எடுத்து இரண்டு மூன்று பூப்பாட்டிகளை வெட்டி இது போன்ற பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் அதே மாதிரி உங்களுக்கு எந்த தொழிலே தெரியாமல் இருந்தாலும் சரி நீங்கள் அறிந்த தொழில் ஊர் சுற்றும் இயல்கள் பயன்படாவிட்டாலும் உங்களுடைய உடல் உழைப்பின் மூலமாக நிச்சயமாக அவர்களுக்கு உதவ முடியும் நீங்கள் போகின்ற இடங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவினால்தான் அவர்களோடு நீங்கள் நட்பு கொள்ள முடியும் அன்பு செலுத்த முடியும் இரண்டரை கலக்க முடியும் என்று அவர் கூறுகின்றார் அடுத்து வந்து உங்களுக்கு புகலிடம் அளித்தவர்களுக்கு நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பீர்கள் என்றெல்லாம் சொல்கின்றார் அதே போல் இன்னொரு சொல்கிறாரு அன்பும் காதலும் நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் போய் சிக்கக்கக்கூடாது அப்படின்றாரு நிறையா அதுக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்லிகிட்டே இருக்காரு நிறைய ஊர் சுற்றிகள் வந்து சில இடங்கள் ரொம்ப பிடிச்சிரும் சில ஆட்கள் ரொம்ப பிடிச்சிடுவாங்க நெருக்கமானவங்களாக அங்கே அங்கேயே அதோடு அவங்களுடைய ஊர் சுற்றுமாவாக அந்த வேட்கை வந்து விடும் அதனால் அன்பும் காதலும் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் அது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதற்கு அடிமையாகி ஊர் சுற்றுவதே நிறுத்துகின்ற அளவுக்கு அதுக்கு சென்று விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு தத்துவார்த்தமாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அசையும் ஜீவனிலிருந்து அசையாத மரமாக மாறிவிடக்கூடாது தூணில் கட்டிய மாட்டை போல ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நாட்டியம் இசை ஓவியம் போன்ற முக்கியமான கலைகளையும் பழகலாம் என்று சொல்கிறார் அடுத்தபடியாக தன்னிறைவு நாலாவது அத்தியாயம் ஊர் சுற்றும் எண்ணம் ஒரு நாட்டிற்கோ இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கோ சொந்தமானதல்ல பணக்காரர்கள் மட்டும்தான் ஊர் சுற்றணும் அப்படின்லாம் கிடையாது பணக்காரர்கள் வந்து நிறைய பணம்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அதனால் எவ்வளவு பணம் வேணுமோ சொற்ப பணம் கொண்டுட்டு தான் செல்ல வேண்டும் அதே மாதிரி ஊர் சுற்றும் போது மத வேற்றுமை கிடையாது ஜாதி வேற்றுமை கிடையாது எல்லாருமே ஒரே வர்க்கம்தான் அது என்ன வர்க்கம்னா ஊர் சுற்றும் வர்க்கம் ஒரு சமமான வர்க்கம் வர்க்க பார்வை இருக்கணும் அப்படின்றாரு நான் பணக்காரன் நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது ஒரு ஊர் சுற்றி இன்னொரு ஊர் சுற்றியை பார்க்கும்பொழுது நெருக்கமாக உணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் இதற்கு பல எடுத்துக்காடுகள் சொல்கின்றார் சீனா யாத்திரிகர்களான பாகியான் யுவான் சுவாங் இவர்களெல்லாம் எப்படி வந்து எதிரே தான் எதிர்கொண்ட துறவிகளில் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார்கள் மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பட்ட இன்னல்களையும் தடைகளையும் சிரமங்களையும் எப்படி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி பிச்சை வாங்கக்கூடாது எங்கே போனாலும் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா புத்த மத பிச்சுக்கள் மட்டும் அவங்க மதம் சொல்கிறதுனால பிச்சை எடுக்கலாம் ஆனால் அது பௌத்த நாடுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் புத்த மத பிச்சுகள் கூட பௌத்த மத நாடுகள் இல்லாத இடங்களில் போய் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மொழியறிவு அவசியமில்லாத தொழில்களை கற்க வேண்டும் அப்படின்றாரு ஏன்னா மொழியறிவு தேவைப்பட்டாக்க அயல் நாடுகளில் வந்து அது பயன்பெறாது மொழியறிவு இல்லாத தண்ணி தண்ணீர் பிற உடல் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி செகை அலங்கரிக்கும் தொழிலை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு இதை ரொம்ப எளிதில் கற்கலாம் ஐரோப்பாவில் வந்து சிகை அலங்கரிக்கும் தொழில் செய்பவன் ஒரு பேராசிரியன் சம்பளத்தை பெறுகிறான் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே சிகை அலங்காரம் செய்தீர்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு முடிவெட்டினால் கூட அந்த வருவாயை வைத்து குறைந்தது நான்கு ஐந்து நாட்களுக்கு காலம் தள்ளிவிடலாம் என்று சொல்லுகின்றார் ரெண்டாவது வந்து எந்த தொழிலுமே வருவாயை ஈட்டும் நோக்கத்தோடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அது வருவாயை ஈட்டும் என்று ஒரே நோக்கத்தோடு செய்யக்கூடாது நாம் அதை சேவையாக செய்ய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இரண்டரை கலப்பதற்காக நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் யுவதிகளுக்கு அழகுக்கலை அழகுக்கலை இவர்களுக்கு எப்படி சிகை அலங்காரமோ அதே மாதிரி அழகுக்கலை பயிரிடலாமல் சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு உழைப்போடும் ஆர்வத்தோடும் அதான் அங்கங்கே நிறைய தத்துவார்த்தமான விஷயங்களை வந்து விதைக்கிறார் அவர் உழைப்போடும் ஆர்வத்தோடும் இயற்கையான திறமையும் இருந்தால் மட்டுமே ஒரு கலையில் தேர்ச்சி அட முடியும் உழைப்பு ஆர்வம் மட்டும் மட்டும்தான் போகாது திறமையும் தேவை ஒருவேளை திறமை இல்லைனாக்கா அந்த தொழிலை விட்டுடலாம் அந்த கலையை விட்டுடலாம் வேறு எந்த கலையில் அவருக்கு திறமை இருக்கோ அந்த தொழிலையும் கலையையும் கற்கலாம் என்று சொல்கின்றார் வெறும் வந்து சிகையை அலங்கரிக்கும் வேலையை மட்டும் ஒரு சொல்லலை அந்த கலையை மட்டும் சொல்லலை தச்சு வேலை எறும்பு தொழில் நகைத்தொழில் தையல் ஆடை வெளுத்தல் இதெல்லாம் கூட மிக முக்கியமானவை இன்னும் சொல்லப்போனால் அனைத்து நாடுகளிலுமே கூடியவை என்று சொன்னாக்கா கடிகார ரிப்பேர் இயந்திர ரிப்பேர் முதலிய தொழில்கள் நாகரிக நாடுகள் அனைத்திலுமே மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கின்றன என்று சொல்கின்றார் இந்த கலை தான் கற்றுக்கணும் அந்த கலை வேண்டாம்லாம் கிடையாது எல்லா கலைகளையும் கற்றுக்கணும் தன்னுடைய பொதியில் எல்லா அம்புகளும் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த அம்பு பயன்படுமோ நமக்கு தெரியாது எங்கு தேவைப்படுமோ அங்கு அந்த அம்பை பயன்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஊர் சுற்றி ஒரு நல்ல எழுத்தாளாகவும் இருக்க வேண்டும் அப்போது தான் சிறந்த பயண இலக்கியங்கள் படைக்க முடியும் என்று கூறுகின்றார் பயண நூல் எழுதும்போது கண்டிப்பாக புகைப்படங்களும் சித்திரங்களும் தேவை என்று சொல்கின்றார் புகைப்படங்கள் இருந்தால் தான் ஒரு பயண நூல் வந்து சிறப்பாக இருக்க முடியும் படிப்பவர்களுக்கு புரியும் நன்றாக நாம் ஒரு பெரிய ஒரு பணியாற்ற முடியும் என்று சொல்கின்றார் இதனால் புகைப்படம் கற்றுக்கொள்ள வேண்டும் புகைப்படம் எடுத்து செல்ல வேண்டும் சித்திரம் வரைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார் அதே மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து ரொம்ப அருமையான தத்துவம் ஒன்று சொல்கிறார் ஒரு சின்ன ஒரு வாக்கியம்தான் எல்லா இடங்களிலும் புகைப்படத்தின் மொழி ஒன்று தான் அப்படின்றார் புத்தகத்துக்கு மொழி மாறுபடலாம் எல்லா இடங்களிலும் புகைப்படத்தின் மொழி ஒன்றுதான் அப்படின்றாரு இன்னொரு விஷயத்த சொல்றாரு போன உடனே எல்லா இடங்களிலும் புகைப்படம் எடுத்துடக்கூடாது கூடாது சில இடங்களில் வந்து நாகரீகம் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம் அங்கெல்லாம் கொஞ்ச நாள் பழகினதற்கு பிறகுதான் மக்களோடு இரண்டரை கலந்ததற்கு பிறகுதான் புகைப்படத்தை அவர்களிடம் அனுமதி பெற்று எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் சுற்றிக்கும் முதலுதவி சிகிச்சை வந்து மிகவும் முக்கியமானது மருந்துகள் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் மருந்துகளை அங்கே இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு ஐரோப்பியர்கள் எப்படி கண்ணாடி வளையல்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுபோல் நாம் எடுத்து போகும்போது மருந்துகள் மிகவும் முக்கியம் முதலீடு சிகிச்சை ரொம்ப முக்கியம் இது வருவாய்க்காக இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு சிகிச்சை செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் அடுத்தது அத்தியா வந்து சிற்பமும் கலையும் முடிவெட்டுதல் புகைப்படக்கலை உடல் உழைப்பு இவையெல்லாம் வந்து புறப்பயணத்திற்கு தான் உதவியாக இருக்கும் இவற்றின் உதவினால் அவன் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையெல்லாம் அடைய முடியாது சமுதாயத்திலும் எல்லா வர்க்கத்திலும் இரண்டரை கலக்க முடியாது அப்போது அவன் என்ன பண்ணுன்னா நூண்கலைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நூண்கலைகளை பயில வேண்டும் அப்படின்றார் அந்த நுண்கலைகளை பற்றி பேசும்போது மென் கலைகளை பற்றியெல்லாம் பேசுகின்றார் நாட்டியம் இசை இது ரெண்டும் மிகவும் முக்கியமானது அப்படின்றார் நாட்டியம்னா அதில் பல ரகங்கள் இருக்கிறது மேலை நாடுகள் பல இடத்துலையும் சாஸ்திரிய சங்கீதம் தான் ரொம்ப ஒரு முன்னுரிமை வைக்கிறது ஆனால் வெறும் சாஸ்திரிய சங்கீதம் மட்டும் நாட்டியம் கிடையாது மக்கள் கலை மக்கள் நடனம் இதுதான் முக்கியம் ஊர் சுற்றிக்கு ஏன்னா சாஸ்திரிய நடனம் சாஸ்திரிய சங்கீதத்தை விட மக்கள் கலை மக்கள் நடனத்தின் மூலமாக அவன் மக்களோடு இரண்டற கலக்க முடியும் பழக முடியும் அந்த கலையை கற்க முடியும் தன் கலையை அவர்களுக்கு நிச்சயமாக பரிமாறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்கின்றார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு ஊர் சுற்றிக்கு வந்து நிறைய எல்லைகள் இருக்கிறது என்கிறார் அந்த எல்லைகள் இருப்பதால் தான் அவர்கள் வந்து மக்கள் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அடுத்தது வந்து ஒவ்வொருவரும் வந்து புல்லாங்குழலை அவசியம் கற்கலாம் என்னால் புல்லாங்குழல் எடுத்துகிட்டு போவது மிகவும் எளிது எல்லோரையும் கவர்வதும் எளிது கற்பதும் எளிது மற்ற வாத்திய இசைக்கருவிகளையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாரு இப்போ பியானோ கற்றுக்கிட்டால் ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் பியானோ தூக்கிட்டு அலைய முடியாது ஆனால் அதே பியானோ வந்து உதவிகரமாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்கிறாரு தான் கப்பலில் போகும்போது என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே பியானோ வாசித்து காண்பித்து எல்லோருடையும் நெருக்கமாகனார் அதையெல்லாம் அவர் பதிவு செய்கிறார் பியானோ வாசிக்க கட்டுறதுனால எப்படி எல்லோருடையும் அந்த கப்பலில் நெருக்கமானார் அப்படின்றதெல்லாம் அவர் பதிவு செய்கிறாரு இசையில் வந்து ஞானம் உள்ளவர்கள் நம்முடைய ஐரோப்பிய இசையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு அவர் வந்து வெளிநாட்டு சுவை வந்து அதை நம்ம வந்து பயிற்சி வேணும் வெளிநாட்டு இசையை வந்து நாம் அதை ரசிப்பதற்கு கூட பயிற்சி வேணும் நாம் வந்து அதை அப்படியே புறந்தள்ளி விட முடியாது அதற்கான ரசனையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் அந்த மேற்கத்திய இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சங்கேத எழுத்துக்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டால் அது நமக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மேற்கத்திய ஸ்வர வடிவம் டோக்கியோ ரோம் நகரிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ வரையிலும் அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரை மேற்கத்திய ஸ்வர வடிவம் வந்து பரவி இருக்கிறது ஆனால் நமது இசையோட ஸ்வர வடிவம் வந்து பரவவே இல்லை இதற்கு என்ன காரணம் இதற்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி ரொம்ப விரிவாக பேசுறாரு எப்படி வந்து சோவியத் யூனியனை சேர்ந்த ஒரு இளம் இசை மேதை ஒரு கிராம போன் இசைத்தட்டின் மூலம் இந்திய சாஸ்திரிய சங்கீதத்தை கேட்டு அதை அப்படியே மேற்கிய ஸ்வர வரிவத்தில் எழுதிக்கொண்டு அப்படியே பியானோவில் சேர்த்து காட்டினாராம் அதனால் நம்மளுடைய சங்கீதத்தை மேற்கத்திய விடத்தில் எழுத முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சொன்ன உடனே தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்தது என்ன சில மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னா சமஸ்கிருதம் பாலி மொழிகளை ரோமன் எழுத்துக்கள் எழுதும் போதும் அங்கங்கே சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் அதே போலத்தான் இசையிலும் சில குறிகளை பயன்படுத்தலாம் அதனால் நம்முடைய இசை வந்து சரோ வெளிநாட்டுக்கு எடுத்து போக வேண்டியது மிகவும் அவசியம் அதில் வந்து ஊர் சுட்டிகளின் கடமை ஒரு தலையானது அப்படின்னு சொல்கிறாரு புத்தக அறிவுடன் இசைக்கடலும் மூழ்கி இடக்கூடிய ஊர் சுட்டிகளுக்கு பிரயாணம் செய்வது எளிதாக மட்டுமில்லை மிகவும் ஆனந்தமாக இருக்கும் என்று சொல்கின்றார் அடுத்த அத்தியாயம் பழங்குடி பழங்குடிகளிடையே உலகில் நாகரிக வளர்ச்சியடையாத இன மக்களை சென்று பார்க்க வேண்டும் அங்கேயெல்லாம் அவர்கள் ஊர் சுட்டி சென்று ஒரு மிகப்பெரிய பணியாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார் பின்தங்கிய மக்களிடையே செல்கின்றான் என்றால் தன்னுடைய ஊசுற்றும் விருப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக மட்டுமல்ல பின்தங்கிய மக்களின் பால் உலகத்தில் உள்ள அனைவருடைய கவனத்தையும் அவன் ஈர்க்கின்றான் அவர்களுடைய மொழி என்ன அவர்களுடைய பிரச்சனை என்ன அவருடைய வரலாறு என்ன இதை பற்றியெல்லாம் உலகத்திற்கு அவர்கள் சொல்கின்றார்கள் ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற பின்தங்கிய ஊர் சுற்றிகள் ஆற்றிய பணிதான் இவர்களை பற்றி உலகத்திற்கே தெரிய வந்தது என்று சொல்கிறார் அஸ்ஸாமில் தங்கிய பின்தங்கிய எண்ணத்தோர் பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்றார் இங்கே பலவிதமான மனித வம்சங்கள் இருப்பதாக சொல்கின்றார் இந்தியாவிலே அஸ்ஸாமில் தான் அங்கே வந்து தாய்லாந்து கம்போடாவில் உள்ள இடங்கள்லாம் அங்கே இருக்கிறது இன்னும் சில வந்து திபத் இனத்தோட தொடர்பு கூடியவங்களாம் அங்கே இருக்கிறாங்க மிஸ்மி மிகிர் நாகா போன்ற பழங்குடியினரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்பவும் வந்து ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறது நம் நாட்டிற்கு வெளியேயும் பழங்குடிகள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் நம் நாட்டு பழங்களிடையே பழங்குடிகளிடையே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இவர்களிடையே அந்த பழங்குடி இனத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கெல்லாம் பட்டியல் போகிறாரு நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வெளி உலகத்துக்கு தெரியும்னா நம்ம கிட்ட போய் முதல்ல ஊர் சுட்டிகள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பழங்குடிகளை பொறுத்தவுடனே அவர்களை அன்புடனும் அனுதாபத்துடன் மட்டும்தான் அவர்களை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்கின்றார் அவர்களுடைய சமூக வாழ்விலும் பங்கேற்க வேண்டும் அவர்களுடைய விழாக்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார் அதுக்கு பிறகு வந்து உடல் வந்து அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்களே சென்று நாம் உடலுக்கு செய்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகின்றார் அவர்களுடைய நாகரீகத்தை நாம் மதித்து நடக்க வேண்டும் பழங்குடியில் போகும்போது அது மிகவும் முக்கியம் என்று சொல்கின்றார் அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் வந்து பழங்குடிகள் என்பதால் நாம் கற்றுத்தருவது மட்டுமல்ல பழங்குடிகளிடமும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஊசுற்றிகள் அங்கே மனித தத்துவத்தை பற்றி பல பிரச்சனைகளை ஆராய வேண்டும் மனித தத்துவங்களை பற்றி ஆராயக்கூடிய மிகச்சிறந்த இடம் அவற்றை பற்றி தனது நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஒழியலை வளப்படுத்த வேண்டும் கலைக்கம் கூட ஒரு மிகப்பெரிய திசை வழியை பழங்குடிகளிடம் சென்று பழகுவதால் நம்மால் காட்ட முடியும் என்று கூறுகின்றார் பழங்குடியினரிடையே சுற்றித் திரிவதும் படிப்பதும் சிந்திப்பதும் ஒரு இனிமையான வாழ்க்கை என்று கூறுகின்றார் அடுத்த அத்தியாயம் ஊர் சுற்றி இனங்களிடையே உதாரணமாக மூன்று நாடுகளை குறிப்பிடுகின்றார் கால நேரம் இல்லாத அதை நான் உள்ள போகல ரொம்ப சிறப்பாக குறிப்பிடுறாரு ஊர் சுற்றி இனங்கள்னே இருக்குது உலகத்தில் அந்த இனங்களை பத்தி எல்லாம் குறிப்பிடுறாரு அதுல ஒரு மூன்று நாடுகளை குறிப்பிடுறார் குறிப்பாக திபத்தை பத்தி ரொம்ப அருமையான பதிவு விரிவான பதிவு பல நாடுகளில் இது போல இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம தூரமாக நின்று கவனித்து ருஷ்ய கவிஞர் புஷ்கின் எவ்வளவு அழகாக கவிதைகளை வடித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் எழுதுவதற்கு நிறைய எஞ்சின் இருக்கிறது ஓவியர்களும் அந்த ஊசிட்டு இனத்தினரிடையே சென்று எவ்வளவு அரிய படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறார்கள் எவ்வளவு அழகான ஓவியங்களை தீட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார் அதே மாதிரி ஊர் சுற்றும் இளைஞர்கள் அவர்களுடைய சென்றால் அவர்களுடைய எழுத்துக்களையும் ஓவியங்களையும் பயனுள்ளாக்கக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வந்து இந்திய ஊர் சுற்றி இனங்கள் இருக்கிறது இல்லையா இந்த இந்திய ஊர் சுற்று இனங்களை பற்றி இதுவரைக்கும் வந்து பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவே இல்லை இதை வந்து இந்த ஆங்கிலேயர்கள் கூட இந்த ஆராய்ச்சியை தொடவில்லை அப்படின்றாரு இந்த துறை இந்திய ஊர் சுற்று இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஆராய்ச்சி செய்கின்ற வாய்ப்புகளை அளிக்கிறது என்று சொல்கின்றார் அடுத்தது வந்து பெண் ஊர் சுற்றிகள் ஆண்கள் மட்டும்தான் ஊர் சுட்ட முடியுமா பெண்கள் வந்து ஊர் சுட்டக்கூடாதா அப்படின்னா எல்லா வந்து ஆணுக்கு பெண் சமம் தானே வெளிநாடுகள்லாம் பண்ணுறாங்களே நம்ம நாடுகளில் ஏன் பண்ண முடியாது அப்படின்லாம் ரொம்ப அருமையான கேள்விகளை முன்வைக்கிறார் இங்கே பல பெண் விடுதலை சம்மந்தமான மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் அதில் முன்வைக்கிறார் அந்த காலத்திலேயே பெண்களை அடிமை விலங்காக பிணைக்காத நாடுகள்லாம் செய்கிறாங்க நாம ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு ஐரோப்பியர்கள்லாம் பண்பாட்டிலும் கல்வியறிவிலும் ரொம்ப உயர்ந்தவர்கள் அங்கே வேணால் அது சாத்தியம் இந்தியாவெல்லாம் அது சாத்தியம் இல்லைன்னா நம்ம சும்மா இருந்துடக்கூடாது நாமும் அது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மனித பரம்பரை மாறுவதை எடுத்து ஆண்களைப் போலவே பெண்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மனுநிதியில் வந்து பெண்கள் பூஜிக்கப்படுறாங்க ஆனால் அதே சமயத்தில் பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு மறுநிதியிலேருந்து இறங்கி வராரு தற்காலம் வரைக்கும் இறங்கி வர்றாரு பெண்ணை பார்த்து கொண்டே உணவு சாப்பிட்டால் உணவு இரண்டு மடங்கு சுவையாக இருக்கும் உணவை அவளே தனது லட்சுமிகரமான கையினால் பரிமாறினால் நான்கு மடங்கு சுவையாக இருக்கும் அப்பெண்ணே நம்முடன் கூட அமர்ந்து உண்டால் எட்டு மடங்கு சுமையாக இருக்கும் இது வந்து மனுநிதியில் குறிப்பிடுற அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு பெண்களை பூஜிக்கிறோன்னு சொல்றாங்க ஆனால் பெண்களை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறாரு பல நூற்றாண்டுகளாக நாம் அடிமை கட்டு அடிமைப்பட்டு கிடந்த விளைவாக நம்ம நாட்டில் வந்து பெண்களோட நிலைமை இன்னும் மோசமாகிடுச்சு ஆங்கிலேயர் காலத்தில் தான் இன்னும் மோசமாகச்சு அப்படின்றாரு அவங்க வந்து பிணைந்து நிற்காமல் சுயேட்சமாக வரக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ கொஞ்சம் அவங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்றாலும் ஆயிரக்கணக்கான விலங்குகளால் அவர்களை வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள் என்றார் இந்த விலங்கு அந்த விலங்குன்னு கிடையாது பெண்களை ஆயிரக்கணக்கான விலங்குகளால் கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரு அருமையான கதை சொல்கிறாரு மனித நடமாட்டம் இல்லாத மாளிகையில் வந்து ஒரு பிணம் அழுகாமல் நல்ல நிலையில் எழுந்திருக்குதா பிணத்தின் ஒவ்வொரு ரோமத்திலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்க பிடுங்க பிணத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வர தொடங்குகிறதா அனைத்து ஆணிகளையும் பிடுங்கினதுன்னு பிணம் எழுந்து உட்கார்ந்து ரொம்ப நாளாக நான் தூங்கிவிட்டேன் என்று பிணம் முன்பு அந்த பிணம் தான் பெண் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருனா ஆண் பெண்ணின் ஒவ்வொரு ரோம கண்ணிலும் ஆணி வைத்து அடித்திருக்கிறார் ஆனால் ஆண்களே அந்த ஆணிகளை எடுப்பார்கள் என்று பெண்கள் நம்ப கூடாது அவர்கள் செய்யவே மாட்டார்கள் ஆண்கள் செய்யவே மாட்டார்கள் பிணத்துக்காக ஆணியை எடுத்தாங்க பெண்ணு தூங்கி அந்த பிண தூங்கிடுச்சுன்னு சொல்லிச்சு ஆனா பெண்கள் வந்து தன்னை தானே தான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் எந்த காலத்திலேயே எந்த ஆணும் விடுவிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ஆண்கள் மட்டுமல்ல இயற்கையும் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்று இயற்கை எந்த விதத்திலும் தடையாக இருக்கிறது என்று சொல்கின்றார் ஆண்களை காப்பாற்றுகின்ற இயற்கை பெண்களுக்கு விரோதமான பல செயல்களை செய்கிறது விசேஷமாக செய்கிறது என்றெல்லாம் சொல்கின்றார் குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் பெண்களுக்கு திருமணம் என்றால் அந்த பெண்களின் திருமணத்தின் மேலுரையை அகற்றினால் அவள் தன் உணவு உடை நகைகளுக்காக தன் வாழ்க்கையை ஆணுக்கு விற்று விற்றுவிடுவதை போலத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு நிச்சயமாக இது ஒரு உயர்ந்த நிலை அல்ல அதனால் பெண்களுக்கு வந்து திருமணமே ஒரு மிகப்பெரிய தடை இந்த சமூகத்தில் அப்படி வந்து ஆண்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பெண்களுக்கு விரிவான அனுதாபமும் ஆதரவும் காட்டியவர்களில் புத்தரும் ஒருவர் என்று அவர் சொல்கிறாரு எப்படி புத்தரில் வந்து பெண்களை சேர்க்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்த உடனே அதை நல்லா சிந்திச்சு கடைசியில் பெண்களையும் வந்து புத்தர் சேர்க்கிறார் சீடர்களாக சேர்க்கிறார் அதே மாதிரி ஊர் சுற்றி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விதிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஆனாலும் பெண்கள் போகும்போது மூன்று யுவதிகளாக புறப்பட வேண்டும் என்று சொல்கின்றார் ஏனென்று சொன்னால் ரெண்டு பேருக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தாக்கா மூன்றாவது ஆள் மத்தியஸ்தம் செய்யலாம் அது மட்டும் அல்லாமல் மூன்று யுவதிகளாக ஊர் சுற்றும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மூன்று யுவதிகளுக்கு மேலாகிவிட்டால் அது மந்தையாகிவிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மூன்று பேர் கூட ஆரம்பகால தான் பிற்கால பயணங்களுக்கு அத்தனை பேர் கூட தேவையில்லை அப்படின்றாரு அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் காதல் நம்ம எல்லாருமே சொல்றோம் ஒரு ஊர் சுற்றி வந்து என்ன பண்ணுவான் வாழ்க்கையில் காதல் வயப்பட்டா என்ன பண்ணுவான் அவனுக்கு காதலே வராதா காதல் வரக்கூடாதா காதல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அந்த மனசில் கேள்வி வரும் அவர் வந்து ஒரு காதல் ஒரு மிகப்பெரிய தடைதான் என்று சொல்கின்றார் சுயேட்சாக தெரியும் மனிதனின் பலவீனமே காதல்தான் என்று அதில் தான் அடங்கியிருக்கிறது அப்படின்றாரு ஆண் பெண் காதல் உடலுறவற்ற மானசீக காதலாக மட்டும் கூட இருக்க முடியும் என்று நம்மை ஒப்புக்கொள்ள செய்ய முயற்சிக்கிறார்கள் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து ஊர் சுற்றியுடைய அன்பு ஆழமானதாகவும் நீண்ட காலம் உடையதாகவும் ஆகும்போதுதான் இந்த அபாயம் ஏற்படுகிறது ரொம்ப தெளிவா சொல்றாரு ரொம்ப ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் தான் இந்த காதல் வயப்படுறா அங்கே தான் இந்த பிரச்சனை வருது ஆண் பெண் கவர்ச்சியும் அதன் முடிவும் மனித காலத்தின் ஒரு மிக புராதனமான பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததில்ல அது மிக பிரச்சனை இருக்குது இதுக்கு தீர்வு காண பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் புராதன காலத்தில் இந்த ஆண் பெண் காதலுக்கு எந்த சமூக தடையுமே இல்லைங்கிறாரு இந்த காலத்தில் தான் எப்போ வந்து பெண் வந்து கிட்டேருந்து ஆண் எடுத்துக்கிறான் தலைமை பொறுப்பை எப்போ ஆண் எடுக்கிறானோ அப்போ தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பெண்ணுக்கே வருது அப்படின்றாரு ஆண்கள் தான் இதுலேயும் வந்து கடினமாக குற்றம் சாட்டுறாரு அவர் என்ன சொல்கிறார்னாக்கா சமுதாயம் வளர வளர குறிப்பாக சமுதாயத்தில் பெண்ணை விட ஆணின் அதிகாரம் மேலோங்கிய பிறகு அவன் ஆண் பெண்களின் இயற்கையான நெருக்கத்திற்கு பல தடைகளை விதிக்கிறான் அவன் என்ன சொல்றான்னா கூடவே சில வாய்ப்புகளையும் வைக்கிறான் அப்படின்றான் தடைகளையும் விதித்து வாய்ப்புகளையும் ஏற்படுகிறான் எப்படின்னா வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு பெண்களை அனுப்புவது இது போன்ற எல்லாம் ஒரு வாய்ப்புகளாக ஆண் ஏற்படுத்தி கொள்கின்றான் அப்படின்லாம் அவர் சொல்றாரு இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா இரட்டை நல்லொழுக்கம் இரட்டை நல்லொழுக்கம் சமூகத்திற்கின்ற ஒரு நல்லொழுக்கத்தை ஆண் வைக்கின்றான் இது இப்படித்தான் இருக்கணும் ஆண் பெண் நெருக்கமாக பழகக்கூடாது கூடாது இதுதான் மொராலிட்டி இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுன்றான் ஆனா தனக்குன்னு வரும்பொழுது தனக்கு வேற ஒரு நல்லொழுக்கத்தை விதிச்சுக்கிட்டு அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் ஆண் வந்து எல்லா அயோக்கிய தளத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு நம் நாட்டில் பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் மட்டுமல்ல வெளிநாட்டுக்காரர்களும் இப்படிப்பட்ட இரட்டை ஒழுங்குமுறையை தான் அனுசரித்தினர் அப்படின்றாரு அது கிறிஸ்டியானிட்டி உட்பட ஆங்கிலேயர்கள் உட்பட தான் அவர் சொல்றாரு பழமையான மதவெறி கொண்டவர்கள் மட்டுமல்ல தற்போதைய எத்தனையோ மதிப்பிற்குரிய மகான்களும் கூட இந்த இரட்டை நல்லொழுக்க முறை ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக்கி இருக்கிறார்கள் இது மனிதனின் பகுத்தறிவை பரிகசிப்பதாகும் அப்படின்னு சொல்றாரு அதனால் காதலை பற்றி திரும்ப இந்த இரட்டை நல்லொழுக்க முறை எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா காதல் செய்வதில் குற்றம் ஏதும் இல்லை காதல் வந்து ஒரு ரசமற்ற மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக்குகிறது மகத்தான தியாக உணர்வை ஏற்படுத்துகிறது இருவரின் காதலால் எத்தனையோ யுகங்களாக மனித யுகம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது காதலும் இருக்கட்டும் அத்துடன் திரிய ரக்கைகளும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ரெக்கைகளை வெட்டிக்கொண்டு காதலில் கட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காதலுக்கு விடை கொடுத்திருங்கன்ற காதல் தேவையில்லை என்றார் அப்போ காதலோடு ரக்கைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் மனிதனுடைய கடைசி காலத்தில் ரொம்ப அருமையான தத்துவம் அது ரொம்ப அருமையான தத்துவம் மனிதனுடைய கடைசி காலத்தில் ஒரு பக்கம் நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் மறுபக்கம் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சொல்லும் போது காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஊர் சுற்றியதில் தனக்கு கிடைத்த அறிவியும் அனுபவங்களையும் தந்துவிட்டு இறுதி யாத்திரையை தொடங்க வேண்டும் அப்படின்னு இந்த காதல் என்ற அத்தியாயம் அடுத்தது ஒவ்வொரு நாடுகளை பற்றிய அறிவு பற்றி சொல்கிறாரு இந்த சு சொந்த நலத்துக்காக மட்டுமே ஒரு ஊர் சுற்றி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவர்கள் காணும் ஒவ்வொரு பொருளையும் ஊர் சுற்றாத மக்களுக்காக அவர்களுக்கு பயன்படுத்தும் விதத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் அதனால் ஒரு நாட்டிற்கு சுற்றித் திரும்புவதற்கு முன்னால் அந்த நாட்டை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் முதல்ல அந்த நாட்டுக்கு போகும் பாதை அந்த நாட்டு தேசப்படுத்த வைத்து தெரிந்து கொள்ளும் என்றார் முக்கியமான இடங்களை எல்லாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அங்குள்ள நிலை மலைப்பாங்கானதா மணர் சமவெளியா என்பதை பற்றியெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் மணர் என்றால் அது எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய தட்பவெட்ப நிலை இருக்கும் அதே போன்ற தன் பயணத்துக்கு முன்பாகவே பூகோள உண்மைகள் அனைத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தேசப்படம் அதை வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல ஏன்னா நிறைய தேசப்புடங்கள் தவறாகவும் இருக்கிறது அதனால் அது சரிபார்த்தல் அவசியம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு வந்து ஊர் சுற்றிக்கு தேவையான நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே தேடக்கூடாது ஜெர்மனி ரஷ்யா பிரெஞ்சு இந்த மொழிகளில் நிறைய இருக்குது இந்த மாதிரி வேற்றுமொழி பயன் நூல்களை எல்லாம் நம்முடைய மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் நிலத்தை பற்றி தெரிந்து கொள்ளவுடன் அங்குள்ள மக்களின் இனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் குறிப்பாக கண்கள் எலும்புகள் மூக்கு மண்டையோடு இந்த போன்ற இதோடைய மண்டையோட்டினுடைய உருவமைப்பு இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் அந்த நாடு அந்த மக்களின் வரலாறு என்ன மாதிரி இனம் என்பதையெல்லாம் நாம் சுலமாக புரிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார் மனிதன் அசையும் பிராணி என்பதையும் அவன் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டே இருந்தான் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவருக்கொருவர் இரண்டரை கலந்து கொள்ள வேண்டும் எல்லா இனங்களும் ஒரே மனித இனம்தான் அப்படின்றாரு இன்றைக்கு மத்திய ஆசியாவிலும் அல்தாயின் மேற்கு பகுதியிலும் மங்கோலிய இன மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு அங்கு அவர்கள் இருந்ததே இல்லை அப்படின்றார் இந்தியாவிலும் ஈரானிலும் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் ஓல்காவின் மேற்கு திசையில் சகர்கள் என்று கூறப்படுவர்களும் தான் அந்த இடத்துல வசித்து வந்தாங்க அதனால ஒரு இடத்துல ஒரு இனம்னா அது அங்கேயே தான் இருக்குன்னு கிடையாது இனம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னும் இன்னொரு இடத்துக்கு போகும் இரண்டரை கலக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஒரு மொழி பேசப்படுகின்ற ஒரு மொழி வந்து பேசப்படுகின்ற இடத்திலேயே நம்ம முன்னாடியே கற்றுக்கிறத விட அங்க போய் அந்த மொழியை கத்துக்கிறது எளிது அது பத்து மடங்கு சுதம் அப்படின்றாரு பொதுவாக வரி வடிவம் உள்ள மொழியை வந்து எளிதில் கற்றுக்கொள்ளலாம் அதை எழுதுவதும் எழுது படிப்பதும் எழுது ஆனால் சீன ஜப்பானிய மொழிகளை கற்பது கடிதம் ஆனா சீன ஜப்பானிய மொழிகள் வந்து கற்பது கடினம்னாலும் விட்டுறக்கூடாது அதை பேசுறது மிகவும் எளிது பேச கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எந்த மொழி எடுத்தாலும் அப்படியே நம்ம அதை இலக்கணம்லாம் கற்றுக்கிட்டு முழுசாக கற்றுக்கணும்னு நம்ம பார்க்கக்கூடாது அதில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருநூறு சொற்களை முதலில் கற்றுக்கொண்டால் போதுமானது அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு பழகி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சமஸ்கிருத மொழி தெரிந்தால் கிழக்கு ஐரோப்பிய ஸ்லாவ் மொழியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இவர்கள் பாரசீகத்தை கற்றுக்கொள்வதும் மிகவும் எளிது சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டா அப்படின்றாரு அதே மாதிரி முஸ்லீம் நாடுகளில் திரிய முஸ்லீம் மதத்தை பற்றியும் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றியும் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் ஒரு நாட்டின் வரலாற்றையும் வரலாற்றுப் பொருட்களையும் சிறப்பாக ஆராயும் பண்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு இன்னொன்று வந்து கட்டிடங்களும் கற்களும் செங்கற்களும் கூட வரலாற்றை புரிந்து கொள்ள மிகவும் உதவி புரியவை அப்படின்னு சொல்கிறாரு மொத்தம் பதினாறு அத்தியாயம் பதினொன்று தான் முடிச்சிருக்கேன் நேரம் இல்லை ரொம்ப முக்கியமான தயம் இது மரண தத்துவம் மரணத்தை பத்தி சொல்றாரு வீணாவே நம்ம வந்து சாவை வந்து பயங்கரமானதாக நினைக்கின்றோம் நமது வாழ்க்கையில் ஏதாவது விரும்பத்தகாத விஷயம்னு ஒன்று இருக்குன்னா அது சாவுதான்றாரு ஆனா அதை பற்றி நமக்கு பயம் தேவையில்லை அது சாவு பத்தி நமக்கு பயம் தேவையில்லை சாவு ஏற்பட்ட பிறகு அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ விரும்பத்தகாத சாவை பற்றி நமக்கு பயம் எதற்கு அப்படின்றாரு மரணம் தன்னுடன் எவ்விதமான விரும்பத்தகாதையும் கொண்டு வருவதில்லை மரணத்தை குறித்து நாம் சாதாரணமாகவே கெடுதலாகவே நினைக்கின்றோம் ஆனால் மரணம் அவ்வளவு கெடுதலானது அல்ல சிலர் மானத்தை காத்துக் கொள்வதற்காக செத்து போறாங்க அப்படின்றாரு இன்னொன்று சொல்றாரு சுதந்திரத்துக்காக தியாகத்திற்காக செத்து போறாங்க அப்படின்றாரு குதிராம் போஸ் அவர்களுடைய நண்பர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்தார்கள் அவர்கள் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள் கீதை சொல்ற மாதிரி மறு பிறவி இருக்குன்னு கூட அவங்க நம்பலாம் ஆனால் பகத்சிங் எதுலையுமே இல்லாத ஒரு நாத்திகன் அவர் எதை நம்பினார் அவரை சாக துணியவில்லையா அப்படின்லாம் கேட்குறாரு அதனால் சாவு வந்து ஒரு கெட்ட விஷயமே கிடையாது சாவு ஒரு நல்ல விஷயந்தான் சாவை பற்றிய பயம்தான் ஒரு மிக கெட்ட ஒரு விஷயம் ரெண்டாம் உலகப்பின் போகிறது ரெண்டாம் உலக போரின் போது ஏராளமான சோவியத் மக்கள் வந்து போர் புரிந்து அவர்கள் வந்து உயிர் நீத்தார்கள் அந்த இளம் யுவதிகள் வந்து இளம் வீரர்கள் வந்து சாவை கண்டு அஞ்சினார்களா இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவர்களெல்லாம் நினைக்கும் போது இவர்களிடத்திலேருந்து நம்முடைய இளைஞர்களும் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து மிகவும் துணிவானார்கள் இவர்கள் வந்து சாவை கொண்டு அஞ்சக்கூடாது அதே மாதிரி ஒரு இன்னொரு மிக முக்கியமான ஒரு அருமையான தத்துவத்தை சொல்கிறாரு இது என்னென்னா மனிதன் வந்து எல்லாருமே புகழுக்காக இயங்குகிறான் மரணத்துடன் கூடவே மனிதருக்கு வந்து புகழை பற்றிய எண்ணமும் வருகிறது வாழும் காலத்தில் சம்பாதித்த புகழ் சாவிற்கு பிறகு எல்லாத்திற்கு நினைக்கின்றான் புகழுடல் என்கின்றோம் வாழ்ந்தான் ஆனால் இந்த நிலையான புகழ் என்பதே வெறும் பிரமைதான் அப்படின்றாரு ஒவ்வொரு தலைமுறையும் தனது நிலையான புகழை அடுத்த தலைமுறையின் மேல் சுமத்த பார்ப்பது அறிவுள்ள செயல் அல்ல அப்படின்னு சொல்றாரு நாம் நமது முந்தைய பத்து தலைமுறையின் பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு நம்ம முன்னோர்கள் எதிர்பார்ப்பது தவறு இல்லவா இதுவும் அப்படின்றாரு சமஸ்கிருதத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் கவிஞர்களும் சிந்தனையார்களும் குணாட்டியர் தான் வந்து மிகவும் பிரபலமானவர் ஆனால் அப்படிப்பட்டவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புகத்கதா ஏன் மறைந்து போயிற்று இன்னைக்கு அதை பற்றி யார் யாருமே பேச மாட்டேன்றாங்க ஒரு புகழ்பெற்றவர்களா அது மறைந்து போகலையா அதே போலத்தான் நிலையான புகழை ஆயிரக்கணக்கான வருடங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசை ஊர் சுற்றிகளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றாரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றாரு குளத்தில் ஒரு கல்லை வீசி எறிந்தால் முதலில் ஒரு வட்டமான அலை எழுந்து வருகிறது அதே போலத்தான் ஊர் சுற்றி மக்கள் நலனுக்காக ஒரு அலையை எழுப்பிவிட்டு மறைந்து போகிறான் அதைத் தொடர்ந்து வேறொரு அலை எழுந்தால் அதை அவனுடைய வெற்றி என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் முதலில் எழும் அலைகள் வலுவாக இருந்தால்தான் அடுத்த அலை வரும் ஆனால் எவ்வளவு அலை வரும் அதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா லிமிடேஷன் இருக்கு ஒரு காலத்தில் அந்த அலைகள் நின்று போயிடும் அதுபோலதான் புகழும் கடைசியில் என்றாவது ஒரு நாள் மணல் மேல் காலடி சின்னங்களாக மாறத்தான் வேண்டி வரும் ஆனால் நிலையான புகழ் என்பது கிடையாது புகழுலுக்காக ஊர் சுற்றிகள் இயங்கக்கூடாது என்று கூறுகின்றார் அடுத்து எழுதுகோலும் தூரிகையும் இதை பற்றி கூறும்போது மனித மூளைக்குள் உறங்கி கொடுக்கும் பகுத்தறிவு சக்திகள் அனைத்தும் சிந்தனையில் ஆழ்ந்த மனத்திலிருந்து விழுந்து நினைக்கிறோம் அது கிடையாது ஆழ்ந்த மனத்திலிருந்து சிந்தனையிலிருந்தா கிரியேட்டிவிட்டி எல்லாம் வரல பகுத்தறிவு சிந்தனை வரல அப்படின்னு அவர் சொல்றாரு வெளியுலக தொடர்பு சற்றம் இல்லாவிட்டால் மனித உள்ளத்தில் கற்பனையே இட முடியாது அப்படின்ற ரொம்ப அடிச்சு சொல்றாரு அதே மாதிரி வெளியுலகத்தை பார்ப்பதாலும் அதை பற்றி சிந்திப்பதாலும் மனதிற்கு தூண்டுதல் கிடைக்கிறது நமது மாபெரும் சமஸ்கிருத கவிஞர்கள் அஸ்வகோஷ் அவர் ஒரு மிகப்பெரிய ஊர் சுற்றி அவர் அயோத்தியத்தில் பிறந்து பாடலிபுத்திரத்தில் படித்து பாடலிபுத்திரா பாட்னா புருஷபுரம் இப்போ இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிற பெஷாவர் அங்க வாழ்கிறார் அவர் ஒரு ஊர் சுற்றி இல்லையா கவி மன்னரான காளிதாசர் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் அவர் இயற்றிய காவியங்கள்லாம் எப்படி ஊர் சுற்றுவதால் தான் இமயமலத்தின் எழு கொழிஞ்சும் அழகியவரால் எப்படி எழுத முடிந்தது இமயமலையிலே அவர் வாழ்ந்தார் வாழ்ந்துதான் அவர் எழுதினார் அதே மாதிரி ரகுவம்சம் அப்படின்ற காளிதாசருடைய விஷயத்தை அவருடைய கதையில அவருடைய வர்ணித்த நாடுகளுக்கெல்லாம் அவர் சென்று பார்த்துருக்கிறார் பார்க்காமல் அவர் ரகுவம்சத்தை எழுதவில்லை அதே மாதிரி யாராலும் போட்டி போட முடியாத காதம்பரி என்கின்ற அந்த சமஸ்கிருத அறிஞர் பானபட்டர் எழுத்தாளர் அவர் வந்து இந்தியா முழுவதும் சுற்றி இருக்காரு அதனால்தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்திருக்கின்றார் அதே மாதிரி இன்றைய கவி யுகத்தில் கவி சக்கரவர்த்தி ரவீந்திரனை பற்றி எழுதார் ரவீந்திரநாத் தாகூரை பற்றி எழுதார் ரவீந்திரநாத் தாகூர் எப்படி வந்து பல நாடுகளுக்கும் சென்று ஒரு நெருக்கமான உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்த விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் அவரால் சாந்தி நிகழ்த்தம் நிறுவ முடிஞ்சது கலைக்கும் பண்பாட்டுக்கும் அவ்வளோ பெரிய அளப்பெரிய சேவை செய்ய முடிந்தது என்றெல்லாம் அவர் பதிவு செய்கின்றார் அழகையான காவியங்களை எழுத ஊர் சுற்றுதலை நாம் ஊக்குவிக்கலாம் உயர்தர ஊர் சுற்றி நல்ல எழுத்தாளராகவும் இருப்பது அவசியம் எழுத்து திறமையை ஊர் சுற்றல் வெளிக்கொணரவிட்டால் வேறு எது வெளிக்கொணர முடியும் அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறாரு தன்னை சுற்றுப்பயணங்களெல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் ஒன்றும் விதிமுறைகள்லாம் கிடையாது அவன் ஒரு உண்மை நிலையை முன்னிறுத்தி தன்னுடைய விருப்பம் போல எழுத வேண்டியதா அப்படின்றாரு பயண நூலை தன் அனுபவங்களையே வச்சு எழுதுவதால் அவனால் நாவல் எழுதவும் முடியும் வரலாற்று நாவல்கள் எழுதவும் அவனால் சிறப்பாக முடியும் பூகோளம் வந்து அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது இது வரலாற்று நாவல் எழுதுறதுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு அதில் அவன் தவறே இழைக்க மாட்டான் இடதுகோலை போலவே தூரிகையும் ஒளியும் கூட ஊர் சுற்றி வலிமணிக்க முடியும் அப்படின்றாரு தூரிகையால் ஏற்பட்ட சாதனைகளெல்லாம் சொல்கிறாரு ஒரு சோவியத்தை ஓவியர் நிக்கோலஸ் ரோயிரிக்கு அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இமயமலையை நம்ம இந்திய ஓவியர்கள் கூட அவ்வளோ அழகாக வரைஞ்சது கிடையாது அவர் அங்கேயே தங்கி பல நாட்கள் தங்கி அவர் இமயமலையை வரைஞ்சது மாதிரி இந்திய ஓவியர்கள் கூட வரைய முடியல ஊற்றுதலும் ஒளியும் இரண்டரை கலந்ததினால்தான் நம் நாட்டின் காந்தார உருவானது கலையே எனவே ஊர் ஊற்றுதல் உண்மையை தேடுவதிலும் கலைகளை படைப்பதிலும் ஒரு அப்படின்றாரு அதே மாதிரி சாதனங்களை பற்றிலாம் நிறைய பேசிட்டோம் கடமைகளை பற்றிலாம் எல்லாம் பேசிட்டோம் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் குறிக்கோள்லாம் வந்து தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்க ஊர் சுற்றினா குறிக்கோள் தான் வேணுமா குறிக்கோள் இல்லாமல் நம்மளால் ஊர் சுட்ட முடியாதா எல்லாருக்கும் குறிக்கோள் வேணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க துளசிதாசர் வந்து சொந்த மன திருப்திக்காக தான் ராமாயணத்தை எழுதினார் அப்படின்லாம் சொன்னாலும் அந்த படைப்பு ஒரு குறிக்கோளும் இன்றி உலகிற்கு வழங்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு சில ஊர் சுற்றிகள் சோம்பலினால் எழுதுகோலையும் தூரிகையும் ஒளியும் உபயோகிக்காமல் போகலாம் ஆனால் இவைகளை பயன்படுத்தாமலும் கூட வேறு வகையிலும் கூட தன் உள்ள கருத்துக்களை ஊர் சுற்றிகளால் வெளியிட முடியும் அப்படின்றாரு ஊர் சுற்றிகள் பயன் கருதாமல் பயணம் செய்தாலும் தனது முத்திரையை பதிக்காமல் போவதில்லை குறிக்கோள் இல்லாமல் ஊர் சுற்றும் வாய்ப்பு சிலருக்கும் கிடைக்கிறது ஊர் சுற்றும் சாஸ்திரம் இதுவரை எழுதப்படாததால் நோக்கம் இல்லை என்று யாரால் கூற முடியும் வாழ்நாள் முழுவதும் குறிக்கோளே இல்லாமல் இருந்துவிட்டாலும் வாழ்நாள் முழுவதும் ஓரிடத்திலேயே தங்கிவிடாமல் சுற்றி கொண்டே இருந்தால் பிற்காலத்தில் அவனுக்கும் ஒரு குறிக்கோள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு அடுத்தது நினைவுகள் இந்த நினைவுகள் வந்து ஊர் சுற்றியின் அபாரமான அன்பு அவனுடைய உள்ளத்தில் நிறைய நினைவுகளை சேர்த்துவிடும் இனிமையான நினைவுகளை சேர்த்துவிடும் நட்பு வந்து நினைவுகளை அதிகரிக்கும் அவனிடத்தில் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது தவறு செய்யிட்டால் கெட்ட நினைவுகளை ஏற்படுத்தும் அந்த ஊர் சுற்றிகளுக்கு வந்து கெட்ட நினைவுகளை இருக்கக்கூடாது அப்படின்றாரு அதே மாதிரி ஊர் சுற்றிக்கு வந்து நாட்குறிப்பு வந்து மிகவும் அவசியம் நாட்குறிப்பு எழுதணும் நாட்குறிப்பு எழுதனக்க பின்னால் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஊர் சுற்றிக்கு வந்து சொந்த வீடு இல்லாதால் தன்னுடைய புத்தகங்கள் அங்கே குடிக்கூடிய அன்பளிப்பெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்லாம் அவங்க யோசிக்கக்கூடாது தனக்கு கிடைத்தவற்றை சிறந்த நிறுவனங்களுக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஊர் சுற்றி புராணம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது ஊர் சுற்றி புராணத்தை காட்டிலும் ஊர் சுற்றும் சம்பிரதாயம் மிகவும் பழமையானது இது மனிதன் தோன்றிய புராதன காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்னால் ஊர் சுற்றி புராணம் எழுதப்படவில்லை மத பிரச்சாரம் செய்பவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக சில எழுதப்பட்டன ஆனால் ஊர் சுற்றி புராணம் அதாவது ஊர் சுற்றி சாஸ்திரம் என்பது என்னுடைய முதல் முயற்சி என்று நூலாசிரியர் சொல்கின்றார் அடுத்த தலைமுறையில் குற்றங்குலிகளற்ற நூல்களை எழுதக்கூடிய எத்தனையோ பெயர்கள் தோன்றலாம் அப்பொழுது இந்த சுமை வலுவான தோள்களில் தான் விழுந்திருக்கிறது என்ற மனநிறைவை எனக்கு கொடுக்கும் என்று சொல்கின்றார் வாழிய வாழிய வாழியவே ஊர் சுற்றி சம்பிரதாயம் என்று முடிக்கின்றார் நான் இன்றைக்கு இரவே ஊர் சுற்ற கிளம்புகின்றேன் நீங்கள் நன்றி